அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் கொண்டு சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வதற்குண்டான வாய்ப்புதனை எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை அவனுக்கு பிடித்தமான இடங்களில் செலவழிப்பதற்கும், எல்லா மக்களிடத்திலேயும் நல்ல முறையிலே சகோதரத்துவத்தோடும் சகிப்புத்தன்மையோடும் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மூமின்கள் எந்த குணத்தோடு வாழ வேண்டும், எந்த நல்ல பண்புகளோடு வாழ வேண்டும் என்பதை வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு. அந்த வகையில்தான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே மிக அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு குணம் குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் எதை சொல்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்த மாத்திரத்தில் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த புரட்சி சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியது. புதிதாக வந்திருக்கக்கூடிய மக்காவாசிகளையும் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மதினாவாசிகளையும் இணைத்து சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இந்த சகோதரத்துவம் என்பது வெறுமனே இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் மட்டும் என்பதல்ல, மாறாக எல்லா மக்களுக்கு மத்தியிலேயும் சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிறது. இஸ்லாமியர்களிடத்திலே நீ நல்ல முறையில் நடந்து கொள், மற்றவர்களிடத்திலே நீ எப்படி நடந்து கொண்டாலும் இறைவன் உன்னை கேட்கப் போவதில்லை என்று இந்த மார்க்கம் ஒரு காலத்திலும் சொல்லாது, சொல்லவும் இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது, எல்லா மக்களிடத்திலே அவன் மனிதன் என்ற பட்டியலில் வந்துவிட்டால், அவன் மனிதன் என்ற பட்டியலில் வந்துவிட்டால் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அதை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதினத்து வீதியில் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு ஜனாசா ஒன்று வரும், மரணித்து விட்ட ஒரு பிரேதம் ஒன்று சுமந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிற்கின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த மரணத்தை விட்ட இந்த சடலம் ஒரு யூதருடையது, மாற்று மதத்தை சார்ந்தவருடையது, இவருக்காக நீங்கள் எழுந்து நிற்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்தா போனது யூதரா கிறிஸ்துவரா காபிரா அல்லது மாற்று மதத்தை சார்ந்தவரா நமக்கு எதிரியா என்பதெல்லாம் இங்கு பேச்சில்லை, மரணித்தவர் ஒரு மனிதர், மனிதனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு, அது எல்லோரும் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். அப்ப மௌத்தா போனாலும் கூட உணர்வுகள் எல்லாம் இல்லாமல் உயிர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சரணத்திற்கு ஒரு பிரேதத்திற்கு கூட கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொன்னால், நாம் யோசித்து பார்க்க வேண்டும், ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் மொழி வித்தியாசம் இல்லாமல் எல்லாவற்றையும் கடந்து மனிதன் இந்த சமூகத்தில் தலைக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். அதே மாதிரி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பயான் பேசிட்டு இருக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாங்க, தூரத்திலிருந்து முலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவன் வருவாங்க. நல்லா கவனிக்கணும், முலர் அப்படிங்கிற சமூகம் அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதா இல்லையா வரலாறுகள்ல பதிவு செய்யப்படல, வரலாறுகள்ல பதிவு செய்யப்படல. அவங்க எப்படிப்பட்டவங்க, இஸ்லாத்தினுடைய ஆதரவாளர்களா எதிர்ப்பாளர்களா வரலாறுல எந்த தகவலும் கிடையாது. மொத்தத்தில் முதற் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் கடுமையான வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தவர்களாக ஹதீஸ்ல வந்திருக்கும், பரட்டை தலையுடையவர்களாக கிழிந்த ஆடைகளை அணிந்தவர்களாக கன்னங்கள் எல்லாம் அழுதழுது கோடு விழுந்து விட்டது, அந்த கன்னத்தின் சதைகள் எல்லாம் இல்லாமல் குழி விழுந்து விட்டது என்று எழுதுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அந்த கூட்டம் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க, அவங்களை பார்த்து பார்த்து அழுதுட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, யா ஐயுஹன்னாஸ், நல்லா கவனிக்கணும், சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, யா ஐயுஹன்னாஸ், ஓ மக்களே, ஓ ஈமான் கொண்டவர்களே, சஹாபாக்களே, என் தோழர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களே, அப்படி கூப்பிடல, ஓ மக்களே, நல்லா கவனிங்க, ஓ மக்களே, இன்னா கலத்துனாக்கும்
மின் தக்கதி உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நீங்களும் நாங்களும் எல்லோரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களும் உங்களுடைய சகோதரர்கள் தான், அவங்களும் யாரு தான், உங்களுடைய சகோதரர்கள் தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி முடிச்சிடுறாங்க. சஹாபாக்கள் விளங்கிட்டாங்க, இவர்களும் எங்களுடைய சகோதரர் என்று சொன்னால் இவர்களுடைய வறுமையை போக்குவது எங்கள் மீது கட்டாய கடமை. சஹாபாக்கள் இந்த வசனத்தை கேட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் திடீர்னு எந்திரிக்கிறாரு, வீட்டுக்கு போறாரு, ஒரு சாக்கு நிறைய தங்க காசுகளை பொற்காசுகளை குமிச்சு தூக்க முடியாம இழுத்து கொண்டு வர்றாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தேவைகளை கடந்து அங்கு பொருள்கள் குவிந்து கிடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு வரலாறு முடியுது. இங்க நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உதவி கேட்டு யாராவது வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் முஸ்லிமா, அவர்கள் காபிரா, அவர்கள் நம் எதிரியா அப்படிங்கறது எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உதவி கேட்பவனுடைய நிலையை நாம் சரி செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். அவங்களுக்கு நாம கொடுக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்களுக்கு என்ன செய்ய நம்ம கொடுக்கணும், வந்து நிக்கிறாங்க அவங்க காபிரு, அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு எங்கேயும் சொல்லப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னாங்க, உங்களிடத்துல கேட்பவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள், அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னமும் ஹதீஸ்ல பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களிடத்திலேயும் தன்னுடைய பழக்க வழக்கங்களை வைத்திருந்தார்கள். எங்கேயும் என்ன செய்யல, நான் ஒரு முஸ்லீம், நான் என்னுடைய முஸ்லீம் சகோதரனுக்கு மத்தியில் நான் வியாபாரம் செய்வேன், அவங்கள்ட்ட தான் நான் பேசுவேன், அவங்கள்ட்ட தான் நான் பழகுவேன், அவங்களுக்கு தான் நான் உதவி செய்வேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் நடக்கல. நமக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய கடைசி தருணத்துல சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, இபின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்லி பங்குல இபின் அப்பாஸ் அவங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஒரு யூதனிடத்தில் என்னுடைய போர் கவச ஆடை அடைமானத்திற்கு நான் வைத்திருக்கிறேன், அதை நீங்க வாங்கிருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. தன்னுடைய கடைசி காலத்துல ஒரு யூதன்ட்ட அடமானத்துக்கு நான் பொருள் வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களிடத்திலேயும் நல்ல முறையில் பழகுவதற்குண்டான ஒரு சூழலை அமைத்து தந்திருக்கிறார்கள். இங்க ஒன்னு ஒரு செய்தி நல்லா கவனிக்கணும், என்ன ரொம்ப முக்கியமான செய்தின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கேயும் போய் கடன் வாங்கணுங்கிற தேவை இருக்குதா? யார்ட்டையாவது போய் உஸ்மான் ரதியல்லாஹு அவங்கள்ட்டையோ அல்லது அப்துல்ரஹ்மான் ரவுஃப் ரதியல்லாஹு அவங்கள்ட்டயோ போய் இப்படி ஒரு தேவை இருக்குது, நான் பொருள் அடமானம் வைக்கலான்ட்டு இருக்கிறேன், நான் அப்படி அடமானம் வைக்க விரும்பல, நீங்க ஏதாவது கொடுங்கன்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க சஹாபாக்கள். சஹாபாக்கள் உயிரையே கொடுக்கிறவங்க, சஹாபாக்கள் உயிரையே கொடுக்கிறவங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலன்னா, மற்றவர்களிடத்தில் என்ன செய்யறாங்க, தங்களுடைய உதவிகளை தங்களுடைய பழக்க வழக்கங்களை கொடுக்கல் வாங்குதலை வச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம், எல்லா மக்களிடத்திலையும் எல்லோரும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் சில பேரை நீங்க பார்க்கலாம், நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும், முஸ்லீம்கள்ட்ட வியாபாரம் செய்யாதீங்க, முஸ்லீம்களுடைய கடைகளுக்கு போகாதீங்க அப்படின்னு சில மதத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி நம்மை சார்ந்த, அதாவது இஸ்லாத்தை சார்ந்த ஒரு சில பேர், இஸ்லாத்தை தெளிவா விளங்காதவங்க, அவங்களை என்ன செய்வாங்க, எங்க போனாலும் வாய் கடைக்கே போங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து என்ன கேட்டோம்னா, இஸ்லாமிய மார்க்கம் இதை வலியுறுத்தி சொல்லல, இது ஒரு பிரிவினை மாதத்தை உருவாக்க இஸ்லாம் விரும்பல. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க வாங்குங்க, பிடிச்ச இடத்துல நீங்கள் பழகுங்கள், எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கிறது, ஆனால் சரியத்தினுடைய எல்லை மீறி போய் போய்விடக்கூடாது. இதை ரொம்ப கவனத்தில் வரும், சரியத்துடைய எல்லை மீறி போய் என்ன செஞ்சிடக்கூடாது, எங்களுக்கு முஸ்லீமே வேண்டாம், நான் இவங்கள்ட்ட தான் பழக்க வழக்கம் அப்படின்னு போயிடக்கூடாது, அப்படி இப்படின்னு மதத்தை முன்வைத்து எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம், மனிதத்தை முன்வைத்து மனிதர்களிடத்தில் பழகுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதைத்தான் இஸ்லாமியனுடைய குணம் என்று கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த மதத்தையும் முன்வைக்காத, உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதுக்காக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது கூடாது. இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறாங்க, அவங்க இது வந்து காதலிச்சு கீர் கூட்டுறது, இங்கிட்டு காதலிச்சு அங்கிட்டு, இதெல்லாம் மார்க்க தடைசி. அதனால நான் சொன்னேன், நான் ஷரியத்தை மீறாமல், ஷரியத்திற்கு புறம்பில்லாமல் இந்த மார்க்கம் அனுமதி தந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் மதத்தை கடந்து மனிதத்தை பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு பல்வேறு உதாரணங்களோடு சொல்லித்தரார். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நபியார்களே, நம்முடைய பழக்க வழக்கங்களில் மதத்தை முன்வைக்க வேண்டாம். எங்கு மதம் முற்படுத்தப்பட வேண்டுமோ, மார்க்கங்கள் முற்படுத்தப்பட வேண்டுமோ, அமல்கள்
பொருட்படுத்தப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் மட்டும் அதை வைத்துக் கொண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே பழகுகின்ற பொழுது மனிதநேயத்தோடு பழகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. எந்த மதத்தை சார்ந்தவர்களிடத்திலேயும் குரோதத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது, யாரையும் பகமை பாராட்டக்கூடாது, எல்லோரிடத்திலையும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மனிதர்கள் எல்லோரும் ஆதம் ஹவ்வாவினுடைய பிள்ளைகள், எல்லோரும் ஒரு இடத்துல என்ன செய்யுங்க, சகோதரர்களாகத்தான் இருக்கிறீங்க. மதத்தால் மார்க்கத்தால் மாறுபட்டு இருந்தாலும் கூட மனிதத்தால் நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டவர்கள் என்பதை உணர வேண்டும் என்று கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. இஸ்லாமியனுடைய மிக முக்கியமான குணமாக இருக்கக்கூடிய மற்றவர்களையும் மற்றவர்களிடத்திலேயும் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பண்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் வஆஸ்ரத அவாடா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக, வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுப இலைக்.